என்னப்பா இந்த இளம் வயதில் இப்படி ஒரு சிவபக்தரா? வணக்கம் சேனாதிபதி. பற்று என்று ஒன்றுமில்லை. உலகினை விட பெரும்பொருள் கொண்ட கடவுளுக்கு இந்த சிறு அடியவனின் அன்பு அவ்வளவுதான். அப்படி இருக்கையில் எப்படி உன் பண்பு ஒன்றுமில்லாததாகும்? பெரும் மலையின் அருகே கிடக்கும் சிறு கடுகினைப் போல் உம்முடைய சிவப்பற்றின் முன் இவை யாவும் சிறியதே. அப்படியா? அந்த எம்பெருமான் முன்பு யாவரும் சிறு கடுகே. நீங்கள் இந்த கோவிலுக்கு ஏன் வரக்கூடாதா? இது என் குல கோவிலப்பா. இல்லை, உயரமான தென்மலையில் இருக்கும் அருமையான கோவிலாயிற்றே. ஆமாம், முன்பு ஒரு நாள் என் உயிரை காப்பாற்றி எனக்கு உயிரளித்த இறைவனப்பா இவர். எந்த ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் இவரிடம் வந்து அனுமதி பெற்றுத்தான் துவங்குவேன். தங்கள் கூற்றிலிருந்தே நான் அறிகிறேன் தங்கள் பக்தி எப்பேற்பட்டதென்று. சிவபெருமானின் மகிமை அறிந்தவர்கள் தாங்கள். இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரும் இவராலேயே பெறப்படுகிறது. இவ்வுலகை மட்டுமா, இப்பிரபஞ்சத்தையே ஆள்கின்றவராயிற்றே. இதை அறிந்தால் மட்டும் போதாது, அனுதினமும் தொழுது சிவபெருமானே என்றிருக்கும் உம்மை போன்ற சிவபக்தர்களைக் கண்டு என் மனம் அளவில்லா ஆனந்தமடைகிறது. தங்களை கண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கும் மிக்க மகிழ்ச்சிதான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஈஸ்வரி, ஈஸ்வரி, வீட்டு வேலை செய்தது போதும், இங்கே வா. உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச வேண்டும். இதோ வருகிறேன். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்ளலாமா? உன்னிடமும் நந்தினியிடமும் கூறாமல் வேறு யாரிடம் கூறப்போகிறேன்? சரி, முதலில் என்ன விஷயம் என்று கூறுங்கள். இன்று கோவிலில் ஒருவரை சந்தித்தேன். அவர் பெயர் கலிகாமர் என்று கூறினார். அவர் மிகப்பெரிய சிவபக்தர். அவருடைய பக்தியை கண்டு நானும் வியந்தேன். சரி, அதனால் தாங்கள் கூற வருவது? அது மட்டுமன்றி, அவரை பார்க்கையில் மிகவும் நல்லவராக தெரிகிறார். ஒருவரை பார்ப்பதன் மூலம் அவர் நல்லவரா தீயவரா என்று முடிவு செய்துவிட முடியாதே. என்ன ஈஸ்வரி, ஒருவரை பார்த்தவுடன் அவர் நல்லவரா கெட்டவரா என்று நான் கணித்து விடுவேன் என்பது உனக்கு தெரியாதா என்ன? சரி சரி, இப்போது அவருக்கு என்ன? நமது மகள் நந்தினிக்கு இப்போது திருமண வயது வந்து விட்டதல்லவா? அப்பா, அதற்காக தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன நந்தினி, உனக்கு இன்னும் புரியவில்லையா? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைக்கலாம் என்று உன் தந்தை நினைக்கிறார். என்ன நந்தினி, உனக்கு அப்பாவின் முடிவில் விருப்பம் இல்லையா? அப்பா, நான் திருமணம் செய்து கொண்டால் உங்களையும் அம்மாவையும் பிரிய நேரிடும். என்னால் உங்கள் இருவரையும் பிரிந்திருக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியாதா அப்பா? நந்தினி, எனக்கு புரிகிறது. அதற்காக உனக்கு திருமணம் செய்து வைக்காமல் இருக்க முடியுமா? நந்தினி, பெண்ணாக பிறந்தவள் ஒரு கட்டத்தில் தன் தாய் தந்தையரை பிரிந்து மற்றொரு வீட்டிற்கு மருமகளாக சென்றுதான் ஆக வேண்டும். அங்கு சென்று நீ நடந்து கொள்ளும் விதத்தில் உன் தாய் தந்தையருக்கு பெருமையை சேர்க்க வேண்டும். அது மட்டுமின்றி உன் கணவர் வீட்டில் உள்ளவர்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பா, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. என்னமா நந்தினி, நீ பயப்படலாமா? நீ ஒரு நாட்டின் சேனாதிபதியின் மகள் அல்லவா? நீங்கள் பல வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தபொழுது பிறந்தவள் நான். அதனால் நீங்கள் இருவரும் பாசத்துடன் என்னை வளர்த்தீர்கள். உங்களுக்கு என்னை பிரிவதை நினைத்து வருத்தமாக இல்லையா? அம்மா நந்தினி, நீ என்னை பிரிந்தால் உனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கிறதோ அதைவிட எனக்குத்தான் வருத்தம் அதிகமாக இருக்கிறது. நீ இதில் பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை நந்தினி. நந்தினி, அப்பா எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்துதான் செய்வார்கள் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கையில் நீ பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆமாம் நந்தினி. சரி அப்பா, நீங்களும் அம்மாவும் எடுத்திருக்கும் முடிவிற்கு
என்னுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும். ஐயா, யாரது? உள்ளே வாருங்கள். ஐயா, வணக்கம். வணக்கம். நாங்கள் இருவரும் உங்களை சந்திக்கத்தான் வந்திருக்கிறோம். நல்லது. ஈஸ்வரி, பருக்க கொஞ்சம் மோர் கொண்டு. வேண்டாம் அம்மா, இப்பொழுதுதான் பருகி விட்டு வந்தோம். அப்படியா? அது சரி, விஷயம் என்னவென்று கூறுங்கள். ஐயா, நாங்கள் சோழ நாட்டில் உள்ள பெருமங்கலம் என்ற ஊரிலிருந்து வருகிறோம். சரி. இரு நாட்களுக்கு முன் உங்கள் பெண் நந்தினியை சிவனடியார் குடிலில் சேவை செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அவள் பணிவான செயலும் பொறுமையும் இளம் வயதில் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யும் உள்ளமும் எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது. உங்கள் பெண்ணை நல்ல பண்புடனும் பொறுப்புடனும் வளர்த்திருக்கிறீர்கள். நன்றி ஐயா. எங்களின் வளர்ப்பு மட்டும் அல்லாமல் சிவபெருமானின் அருளும் உள்ளது. ஐயா, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு உங்கள் பெண்ணை கேட்டுத்தான் நானும் என் மனைவியும் உங்களை நாடி வந்திருக்கிறோம். தங்களின் பெயர் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? என் பெயர் திருச்செல்வம். என் மனைவி பெயர் செல்வி. ஐயா, எங்கள் பெண்ணை ஒரு சிவபக்தருக்கு தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஐயா, என் மகனும் ஒரு தீவிர சிவபக்தன் தான். அப்படியா? தங்கள் மகளின் பெயர் என்ன? அவன் பெயர் கலிக்காமன். கலிக்காமனா? கலிக்காமனின் பெற்றோர்களா நீங்கள்? நீங்கள் உங்கள் மகனை மிகுந்த சிவபக்தியுடனும் நல்ல குணத்துடனும் வளர்த்திருக்கிறீர்கள். கலிக்காமனை இதற்கு முன் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? ஆம், நானும் அவரை இரு நாட்களுக்கு முன்பு கோவிலில் சந்தித்தேன். அவரும் நானும் சிவபெருமானை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். அவர் பேசியதிலிருந்து அவர் சிவபெருமான் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருக்கிறார் என்று நான் தெரிந்து கொண்டேன். அவருக்குத்தான் என் பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என்று நான் மனதில் நினைத்தேன். அதற்குள் நீங்களே வந்துவிட்டீர்கள். அந்த சிவபெருமானின் மகிமை மகிமையே மகிமை. தங்களுக்கு சம்மதம்தானே? எங்களின் பாக்கியம். எங்களுக்கு இதில் முழு சம்மதமே. சரி ஐயா, நாங்கள் வீட்டிற்கு சென்று எங்கள் மகனுடன் வருகிறோம். இன்னும் ஏன் என்னை ஐயா என்று கூப்பிடுகிறீர்கள்? சம்பந்தி என்று உரிமையோடு கூப்பிடலாமே. அதுவும் முதன் முறையாக வீட்டிற்கு வந்து உணவு உண்ணாமல் செல்கிறீர்களே. எப்படி இருந்தாலும் திருமணம் நடைபெறத்தான் போகிறது. அப்பொழுது அனைவரும் அமர்ந்து விருந்துண்ணலாமே. சரி சம்பந்தி. ஆமாம், நந்தினி எங்கே? அவள் தோழியுடன் சென்றிருக்கிறாள். சரி, நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். வருகிறோம். என்ன செல்வி, பெண் பார்த்துவிட்டு வந்ததிலிருந்து ஒரே அமைதியாக இருக்கிறாய்? செல்வி, ஒருவர் முகத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஒரு காரணம் இருக்கும். உன்னிடம் உள்ள மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று கூறினால்தானே தெரியும். நாம் இருவரும் சென்று பெண் பார்த்துவிட்டு வந்துவிட்டோம். இத்தனை காலமாக நம் மகன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததே இல்லை. அதனால் நாமும் பெண் பார்ப்பதை நிறுத்திவிடுவோம். ஆனால் இப்போதோ பெண் பார்த்து அந்த பெண்ணையே சம்மந்தம் பேசிவிட்டோம். இதற்கு கலிக்காமன் சம்மதிப்பானா என்று நினைத்து பார்க்கையில்தான் என் மனதில் சிறு சலசலப்பு எழுகின்றது. அதை நினைத்துத்தான் என்ன செய்வது என்று எண்ணி மௌனமாக இருக்கிறேன். அவன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்காவிட்டால் திருமணம் செய்யாமலேயே விட்டுவிட முடியுமா?
இல்லை, திருமணம் செய்து வைத்துதான் ஆக வேண்டும். குழந்தையை பெற்றெடுத்து அவனை நல்லவனாகவும் வல்லவனாகவும் அனைவருக்கும் உதவி செய்யும் மனமுள்ளவனாகவும் வளர்த்தால் மட்டும் போதுமா? அத்துடன் நம் கடமை முடிந்து விடுமா? அது எப்படி முடியும்? அவனுக்கு திருமணம் செய்து வைத்து நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதை பார்க்கும் கடமை உள்ளதே. பிறகு என்ன சொல்வான் என்று நினைத்து கவலைப்படுகிறாயா? அவன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்காவிட்டாலும் அவன் மனதை மாற்றி அவனுக்கு திருமணம் செய்து வைப்பது நம்முடைய பொறுப்புதான் செல்வி. கலிக்காமா, எங்கேப்பா கோவிலுக்கு கிளம்பி விட்டாயா? ஆமாமாப்பா. உன் அம்மா உன்னிடம் ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டுமாம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? கோவிலுக்கு செல்லும்போதுதான் பேச வேண்டுமா? அட, ஏன் செல்வி தயங்குகிறாய்? அது வேறொன்றுமில்லை கலிக்காமா, எல்லாம் உன்னுடைய திருமணத்தை பற்றிய பேச்சுதானப்பா. உங்களுக்கு பலமுறை நான் கூறியிருக்கிறேன், எனக்கு திருமணம் வேண்டாம் என்று. பின்பு ஏன் எனக்கு விருப்பமில்லாத செயலை என்னிடம் பேசி உங்கள் நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் வீணடிக்கின்றீர்கள்? கலிக்காமா, உனக்கு பார்த்த பெண் மிகவும் மரியாதை தெரிந்தவளாகவும் நல்ல குணவதியாகவும் இருக்கிறாள். நம் குடும்பத்திற்கு ஏற்ற பெண்ணப்பா. அம்மா, நான் ஒரு தீவிர சிவபக்தன். என் வாழ்க்கை முழுவதையும் சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்வதையே நோக்கமாக வைத்திருக்கிறேன். அப்படி இருக்கையில் நான் எப்படி திருமண வாழ்க்கையில் வாழ முடியும்? உனக்கு பார்த்த பெண்ணின் தந்தையும் உன்னைப் போலவே ஒரு தீவிர சிவபக்தர். அது மட்டுமின்றி இந்த நாட்டின் சேனாதிபதி மானக்கஞ்சாரின் மகள் நந்தினிதானப்பா. மானக்கஞ்சாரர் திருமணத்திற்கு பிறகும் சிவத்தொண்டை இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவரை போல் நீயும் திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய சிவத்தொண்டை தொடரலாம் கலிக்காமா. அப்பா, அவரின் மனைவி அவருக்கு துணையாய் இருந்திருப்பார். அவருடைய மகளும் உன்னை போன்று ஒரு சிவபக்தைதான். அவளும் சிவத்தொண்டு செய்து வருகிறாள். அவளை திருமணம் செய்வதன் மூலம் நீ செய்யும் சிவத்தொண்டு மேன்மை அடையத்தான் செய்யும். உனக்கு திருமணம் செய்து வைத்தால்தான் எங்கள் மனம் நிம்மதி பெறும் கலிக்காமா. அப்பா, உங்கள் கடமையை முடிக்க வேண்டும் என்பதற்காக நான் திருமணம் செய்து கொள்ள முடியுமா? எங்களுக்கும் வயதாகிக் கொண்டே போகிறது. உனக்கு திருமணம் செய்து எங்கள் பேர குழந்தையை கையில் எடுத்து கொஞ்ச வேண்டும் என்று ஆசை இருக்காதா கலிக்காமா? சிவபெருமானே, இது என்ன சோதனை? என் வாழ்நாள் முழுவதும் உன்னை பாடுவதற்கும் துதிப்பதற்குமே செலவிடலாம் என்றுதானே இருந்தேன். அதற்குள் என் பெற்றோர்கள் எனக்கு திருமணம் முடிப்பதற்கு மும்முரமாக இருக்கிறார்களே. இவர்கள் கூறுவது போல் திருமணம் செய்து கொண்ட பின் சிவத்தொண்டை தொடரலாம் என்றால் அதற்கு என் மனைவியாக வரப்போகிறவள் என்னை புரிந்து கொண்டு எனக்கு உதவியாக சிவத்தொண்டை என்னுடன் சேர்ந்து தொடருவாளா? எனது பெற்றோர் கூறுகிறார்கள் அவள் தந்தையைப் போலவே அவள் தீவிர சிவபக்தை என்று. ஆனால் அது உண்மையா பொய்யா என்று என்னால் யூகிக்க முடியவில்லையே. ஏனென்றால் எனக்கு திருமணம் முடிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். சிவபெருமானே, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உம்மையே நம்பி வந்துள்ளேன். எனக்கு நீதான் ஒரு நல்வழி அருள வேண்டும் இறைவா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடிகள் பெருமையே
ஆனை முகத்தோன் அருளார் அருளார் சிவனடி மலரடைய அரும் தொண்டி பரவசமா